நாட்டின் 66வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மலேசியர்கள் முன்னிலையில் உரையாற்றுகின்றார். அவரின் உரை நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. கடந்த ஜூன் 6ஆம் தேதி ஆட்சியாளர்களை அவமதித்ததாக கூறி துன் மகாதீர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதன் விசாரணைக்கு உதவும் வகையில் துன் மகாதீரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது என்று போக்கி டாமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜைன் கூறியிருக்கின்றார். இரு கட்சிகளின் ஒத்துழைப்பு நேர்மையாக இருக்க வேண்டும், மாறாக அந்த ஒத்துழைப்பில் சதித்திட்டங்கள் நிறைந்திருக்க கூடாது. ஆகவே பாசுடனான உறவை அம்னோ மீண்டும் புதுப்பிக்காது என்று அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமது ஜைத் அமிடி கூறியிருக்கின்றார். மத இன தொடர்பிலான விவகாரங்களை களைய தேசிய மத நல்லிணக்க குழுவின் பங்கு முக்கியமானதாக உள்ளது. ஆகவே இக்குழு மீண்டும் உயிர் பெறும் என்று பிரதமர் துறை சமய விவகாரம் அமைச்சர் முகமது நியாம் மொக்தார் கூறியிருக்கின்றார். சூப்பர் புளூ மூன் எனப்படும் சூப்பர் நீல நிலவு இன்று தோன்ற உள்ளது. எனவே இந்த அரிய காட்சியை யாரும் தவறவிடக்கூடாது என நாசா கூறியிருக்கின்றது. இஸ்ரோ சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை வரும் 2ஆம் தேதி PSLV-C 57 ராக்கெட் மூலம் விண்வெளியில் ஏவுகின்றது. இதனை நேரில் காண்பதற்கான வாய்ப்புகளை இஸ்ரோ ஏற்படுத்தி தரவுள்ளது. 2030ஆம் ஆண்டு சென்னை திருச்சியில் அதிகபட்சமாக 27 விழுக்காடும், மதுரையில் 20 விழுக்காடும், தூத்துக்குடியில் 16 விழுக்காடும் மாசு அதிகரிக்கும் என அறிவியல் தொழில்நுட்பம் கொள்கை ஆய்வுக்கான மையம் எச்சரித்துள்ளது. தாய்லாந்தின் பட்டாணி மாநிலத்தில் உள்ள யாராங் பகுதியில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 4 பேர் மாண்டதுடன் 9 பேர் படுகாயமடைந்தனர். வெடிகுண்டு தாக்குதல் குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பட்டாணி மாநில ஆளுநர் கூறியிருக்கின்றார். சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் 3 பேரின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தலில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகநாதன் வெற்றி பெற்று அடுத்த அதிபராக பொறுப்பேற்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இங்கிலாந்தின் நிபுணத்துவ கால்பந்து வீரர் சங்கத்தின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீரர் விருதை மான்செஸ்டர் சிட்டியின் வீரர் ஹெலிக் ஹாலன் வென்றிருக்கின்றார். 3 கிண்டங்களை ஒரே பருவத்தில் வென்றதன் மூலம் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.